பிரியாணி இன்னைக்கு 1.5 கிலோ மட்டனை வச்சு எப்படி மட்டன் தம் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 250 ml, வெங்காயம் 1/2 கிலோ, அன்னாசிப்பூ, ஜாதிபத்ரி, கிராம்பு, மராத்தி மொக்கு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கொத்தமல்லி, புதினா, 1/2 கிலோ தக்காளி, உப்பு, பட்டு போட்டு மூடிடலாம். இப்படியே 10 நிமிஷம் வேகட்டும். நிறைய பேர் பிரியாணிக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் இந்த யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பிரியாணி பண்ணிங்கன்னா அரிசி நல்லா நீளமாக வரும். இந்த அரிசி கழுவுன தண்ணியை மரத்தில் ஊற்றினா நல்லா உரமாக இருக்கும். அரிசி 2-3 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊறட்டும். எப்பயுமே நாங்கள் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் சேர்ப்போம். இப்போ 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மட்டன் சேர்க்குறோம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் சேர்க்கறதால பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 1/2 மணி நேரமாக ஊற வச்ச 1 கிலோ பாசுமதி ரைஸை சேர்த்துடலாம். அரிசிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறதால பிரியாணியில் நல்ல மசாலா இறங்கும். தட்டு போட்டு மூடிடலாம். இப்படியே 1/2 மணி நேரம் வேகட்டும். தம் வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இப்போ மட்டன் பீஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள் பிரியாணி சாப்பாடு எவ்வளோ அரிசி பெருசு பெருசாக நீள நீளமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். அதிலேயே தேவையான அளவு கொழுப்பு இருக்குது, அதனால் நெய் சேர்க்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் குக்கிங் கடல் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.